Welcome to bilingual e-lectures for diploma students for the subject fluid mechanics and fluid power, sponsored by Directorate of Technical Education, Government of Tamil Nadu. In this session, we are going to discuss about the hydraulic turbines, especially the working of Pelton turbine and how it is automatically governed, and that impulse turbine and reaction turbines. So, the working principle of Pelton wheel turbine. So, this is the schematic arrangement of this Pelton turbine. So, the water is conveyed to the powerhouse from the head race through penstock. So, powerhouse varaikum penstock la kondu varanga. And the idhula vandu munnadi oru nozzle potirupanga. The nozzle fitted at the end of penstock delivers a high velocity jet into the buckets. The varudhu varanga indha idhula vandu high velocity jets into the buckets. One or more jets of water are arranged for impinge to the buckets tangentially. Sometimes practical cases, if we want the turbine's speed to be more, nama enna pannalam, namak neraya turbines neraya speed venum, load jaasti irukku appadina ipo indha edathla pandra mari indha edathla or nozzle vechikalam, thirumba indha edathla or nozzle vekkalam, indha edathla or nozzle vechikalam, ipdi or nozzle vechikalam. So any nozzles, any number of nozzles நம்ம வச்சுக்கலாம். த இம்பேக்ட் ஆஃப் த ஜெட், இந்த ஜெட் இந்த நாசிலேருந்து வரக்கூடிய ஜெட் தட் காசஸ் த வீல் டு ரொட்டேட். இந்த வீல் ரொட்டேட் ஆகும்போது என்னாகும், அந்த ரூல் அந்த வீல் மவுண்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த டர்பைன் ஷாஃப்ட்டு ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த ரொட்டேட் ஆகும்போது மெக்கானிக்கல் ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். த எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் கப்புல்டு டு த ரன்னர் ஷாஃப்ட் and the mechanical energy is converted into electrical energy or electrical power by the generator. இந்த இதில் அடித்ததுக்கப்புறம், ஐ மீன் இந்த இம்பேக்ட் ஆனதுக்கப்புறம், இம்பிஞ்ச் ஆனதுக்கப்புறம், அந்த வாட்டர் எல்லாமே கீழே விழுந்துடும், எல்லாமே அந்த டெயில் ரேஸில் போய் கீழே விழுந்துடும். ஸோ த பெல்டன் வீல் வந்து அதோட லொக்கேஷன் எபவ் த டெயில் ரேஸ் ஸோ தட் த பக்கெட்ஸ் டூ நாட் ஸ்ப்ளாஷ் த டெயில் ரேஸ். எப்போவுமே வந்து இந்த டெயில் ரேஸ் லெவல், டெயில் ரேஸ் அப்படிங்கிறது திஸ் இஸ் த வாட்டர் லெவல், இந்த டெயில் ரேஸோட லெவலுக்கு மேலே இருக்கணும். ஏன்னா இது சுத்தக்கூடிய ஆர்பியத்தினால இந்த தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா ஸ்ப்ளாஷிங் ஆகும், நிறைய ஸ்ப்ளாஷஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். அதனால் இந்த டெயில் ரேஸோட விட கொஞ்சம் ஹைட்டாக வந்து இந்த டர்பைன் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் மேக்ஸிமம் பவர் அண்ட் எஃபிஷியன்சி, நமக்கு நிறைய எஃபிஷியன்சி வேணும், ஏன்னா அதான் நம்மளோட பர்பஸே. ஸோ தட் turbine system is designed such that the water jet velocity is twice the velocity of the rotating buckets. நம்ம படிச்சிருந்தோம் முதல்ல V is equal to 2U அப்படின்னு படிச்சிருந்தோம். That means for maximum efficiency the velocity of water jet is twice the velocity of the bucket. நம்ம முதல்ல படித்த அதே principle. ஸோ இதுதான் இந்த பக்கெட். இந்த பக்கெட்டில் வந்து இது நாசில், இந்த நாசில் வழியாக வாட்டர் வருது, சென்டரில் வந்து இம்பிஞ்ச் ஆகுது. ஸோ அதில் பட்டோன்னே இந்த இடம்லாம் ஸ்மூத் சர்ஃபேஸ், ஜென்ரலாக பிரான்ஸில் இருக்கும், லோ ஹெட்டாக இருக்கிற பட்சத்தில் காஸ்டிங்கில் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல விழுகும் பொழுது என்னாகுது, அந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் உங்களுக்கு வெளியில் போயிடுது, ஸ்பில் அவுட் ஆயிடுது, எந்த ஒரு டேமேஜும் இந்த இதுக்கு பண்ணாமல் போயிடுது, அந்த பிட்டிங் ஆக்ஷன் இல்லை, உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது, ஒரே இடத்துல பட்டு அந்த பக்கெட்ஸை வந்து டேமேஜ் பண்ணாது. ஸோ டிப்பிக்கலி டூ பக்கெட்ஸ் ஆர் மவுண்டட் சைட் பை சைட் ஆன் த வீல் விச் பர்மிட்ஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர். அதுதான் இந்த ஷேப். இந்த ஷேப் எதுக்காக இருக்குதுன்னா பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஷேப் எதுக்காக இருக்குது அப்படின்னால் இந்த ஸ்பிளிட்டிங் த வாட்டர் ஜெட் இன்டூ டூ ஈக்குவல் ஸ்ட்ரீம்ஸ், திஸ் பேலன்சஸ் the side load forces. Side one side load ஆயிடக்கூடாது. So one side losses on the wheel and helps to ensure smooth efficient transfer of momentum of fluid to the turbine wheel. So இதுதான் ரொம்ப மெயின் பர்பஸ். The design of these buckets is more important. Then so the governing of Pelton wheel turbine. What is the meaning of governing of Pelton wheel turbine? ஸோ நமக்கு தெரியணும், ஒரு டர்பைன் அப்படிங்கிறது நம்ம ஊருக்குள்ளே இல்லை, எங்கேயோ வெளியில் தள்ளி இருக்குது. எங்கே வந்து நமக்கு ரிசர்வாயர் இருக்கோ, ஆர் எங்கே வந்து டேம் இருக்கோ,
எங்கே வந்து வாட்டர் அதிகமான குவான்டிட்டியில் இருக்கோ, எங்கே வாட்டர் ஹை ஹெட்டில் இருக்கோ, அந்த இடத்துல நமக்கு அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் அந்த டர்பைன்ஸும் இருக்கும். இதுதான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். ஏன் அப்படின்னா நமக்கு தண்ணி இருக்கிறனால நம்ம ஊருக்குள்ளே வந்து வைக்க முடியாது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, இப்போ நமக்கு லோடு கண்டிஷன்ஸ் மூணு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஒன்று, நாசிலேருந்து வரக்கூடிய வாட்டர் ஜெட், அதோட குவான்டிட்டியை பொறுத்து அதோட வெலாசிட்டி வர்றது கான்ஸ்டண்ட்டாக வரும். அந்த வெலாசிட்டி குவான்டிட்டி எவ்வளோ போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இம்பேக்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா, த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டபிள்யூ இன்ட்டு ஏ இன்ட்டு வி, தென் வி மைனஸ் யூ பை ஜி. ஸோ அதனால் அந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் வாட்டரில் இருக்குது. ஸோ அந்த ஏரியா எவ்வளோ வருது வெளியில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மூணு கண்டிஷன். ஒன்று, குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் கம்மிங் அவுட் ஃப்ரம் த நாசில், ஒன். ரெண்டாவது, டர்பைன் ஸ்பீடு. மூணாவது, ஃபைனலாக எலக்ட்ரிக்கல் லோடு. ஸோ எலக்ட்ரிக்கல் லோடு அங்கே குறைஞ்சிது அப்படின்னால் டர்பைனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா லோடே இல்லை, பள்ளத்தில் வந்து ஒரு வண்டி போகிற மாதிரி பிரேக் இல்லாமல், ஒரு பள்ளத்தை பார்த்து ஒரு வண்டி போயிட்டே இருந்ததுன்னா எப்படி அது போகுமோ அதே மாதிரி போக 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 அந்த வெலாசிட்டி இன்க்ரீசஸ், இனிஷியல் வெலாசிட்டி விட ஃபைனல் வெலாசிட்டி போயிட்டே இருக்கும் பள்ளத்தில் போகிறதுனால. அது மாதிரி லோடே இல்லை அப்படிங்கும்போது த டர்பைன் ஸ்பீடு வில் எனார்மஸ்லி இன்க்ரீஸ். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணும், அந்த டர்பைனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் கம்மிங் அவுட் ஆஃப் த நாசில் ஷுட் பி ரெடியூஸ்ட். அண்ட் சப்போஸ் இஃப் ரிக்வயர்ட் என்ன பண்ணலாம், ஸ்பீடை கம்மி பண்ணோம்னா பிரேக்கிங் ஜெட் வழியாக கூட உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ இதே இது டர்பைனோட ஸ்பீடு வந்து டிசைட் பண்ணுறது லோடு தான், லோடு ஆன் த டர்பைன். தட் இஸ் உங்களுக்கு அங்கே இபி லோடு எப்படி இருக்குது. சப்போஸ் நோ லோடு கண்டிஷன் பார்த்துட்டோம், பட் ஹெவி லோடு கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனால் ஹெவி லோடில் என்னாகும், உங்களுக்கு டர்பைன்லேருந்து இருக்கு மேட்டில் வண்டி போகிற மாதிரி, மேட்டில் வந்து வித் ஃபுல் லோடு வண்டி மேலே ஏறும்போது ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா பவருக்காக என்ன பண்ணணும், நாசில் வந்து அதிக குவான்டிட்டி அதிகமாக வந்து வாட்டரை வந்து கொடுக்கணும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, எந்த நேரத்தில் லோடு கம்மியாக இருக்குது, எந்த லோடில் ஜாஸ்தியாக இருக்குது, எந்த லோடில் அதிகமாக வேரியேஷன் வருது, சடனாக எப்போ குறையுது, சடனாக எப்போ ஜாஸ்தியாகுது, இதை எப்படி மேனுவலாக பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதனால தான் என்ன பண்ணுறோம், கவர்னிங் ஆஃப் பெல்டன் வீல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அக்கார்டிங் டு த லோட் அக்கார்டிங் டு த ஸ்பீட் ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் தான் கவர்னிங் ஆஃப் பெல்டன் வீல். ஸோ கவர்னிங் ஆஃப் டர்பைன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஆப்ரேஷன் பை விச் த ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட் அண்டர் வேரியஸ் லோடு கண்டிஷன்ஸ். தட் இஸ் கண்ட்ரோல் த சப்ளை ஆஃப் லோடு. இதுதான் ரொம்ப முக்கியமான வேர்டு, கண்ட்ரோல் த சப்ளை ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு லோடு. ஸோ இதில் என்ன கவர்னிங் சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தட் கவர்னிங் சிஸ்டம் இஸ் சென்ட்ரிஃப்யூகல் கவர்னர். ஸோ உங்களுக்கு கவர்னர் தெரிஞ்சிருக்கும், கவர்னர் அப்படிங்கிறது லோ ஸ்பீடில் மெதுவாக இருக்கும், போக 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 பெருசாகிட்டே போகும், அந்த பால்ஸ் வந்து மேலே ரைஸ் ஆகிட்டே இருக்கும் வாட்ஸ் கவர்னர் மாதிரி. தென் கண்ட்ரோல் வால், ஆயில் பம்ப், சர்வோ மோட்டார் அண்ட் ஸ்பியர் வித் நாசில். இப்போ நார்மல் ஸ்பீடு இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ இதில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கவர்னிங் ஆஃப் பெல்ட் அண்ட் வீல். ஸோ இது வந்து டர்பைனோட ஷாஃப்ட், இந்த டர்பைனோட ஷாஃப்டோட இது கவர்னர், இந்த யூனிட்டுக்கு பேர் கவர்னர். இந்த சென்ட்ரிஃப்யூகல் கவர்னர் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னா, மேலே வந்து இந்த இதில் வந்து ஒரு பால்ஸ், ரெண்டு பால்ஸ் வந்து பை மீன்ஸ் ஆஃப் லிவர் இந்த இடத்தோட ஹிஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த பால்ஸோட அதர் எண்டில் வந்து இது ஒரு ஸ்லீவ், இதுக்கு பேர் ஸ்லீவ்னு பேர். இந்த ஸ்லீவ் வந்து இப்படி மேலே கீழே போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க, மேலே கீழே போயிட்டு வரும். ஸோ இது மேலே கீழே இப்படி போயிட்டு வந்தது அப்படின்னால் என்னாகும், எப்போ இது மேலே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த டர்பைன்
இப்படி சுற்றுது அப்படின்னால் இது வந்து இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும், இந்த டைரக்ஷனில் சுற்றும். சுற்றும் பொழுது ரொம்ப வேகமாக ஹை ஆர்பிஎத்தில் என்ன ஆகும்னா இந்த ரெண்டு பால்ஸும் இப்படி வந்துடும் இல்லையா. இப்போ நம்ம ராட்டின மாதிரி இந்த எக்ஸிபிஷன்ஸ்லாம் இல்லை ராட்டின இருக்கிற மாதிரி மேலே போயிட்டே இருக்கும் அந்த பால்ஸ். ஸோ அதே இது ஸ்பீட் அவ்வளோ பால் மேலே போகும்போது என்னாகும், இந்த ஸ்லீவும் மேலே போகும். இப்போ இந்த டர்பைனோட ஸ்பீடு கம்மியாகிடுச்சு அப்படின்னால் இந்த பெவல் கியரும் கம்மியாக சுற்றும், இந்த பால்ஸு டியூ டு தட் செல்ஃப் வெயிட் கீழேயே சுற்றும். கீழே சுற்றும்போது இந்த ஸ்லீவும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கனால கீழே இறங்கிடும், கீழே மெதுவாக சுற்றும். ஸோ இப்போ நார்மல் கண்டிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது வந்து டோட்டலாக சென்ட்ரிஃபியூகல் கவர்னர் வித் டர்பைன். ஸோ அதிலேருந்து ஒரு லிவர் மூலமாக கனெக்ட் பண்ணி இந்த நாசில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஃப்ளெக்டருக்கு கனெக்ட் பண்ண லைன், இது இந்த டிஃப்ளெக்டராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி அந்த லைன் லிவர் வரும்பொழுது நடுவில் ஒரு கண்ட்ரோல் வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டில் அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரோல் வால்வில் என்னென்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு போர்ட் இருக்குது. போர்ட் அப்படின்னா ஒரு வழி, ஏ போர்ட் பி போர்ட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சம்ப் இருக்குது. அந்த ஆயில் சம்ப்பிலேருந்து பி போர்ட்டுக்கு கீழே வந்து ஒரு ஓப்பன் இருக்குது. அதே மாதிரி சென்டரில் வர்ற மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்குது. ரைட் சைடு மேலே ஏ செக்ஷனில் வர்ற மாதிரி ஒன்று இருக்குது. எல்லாமே இந்த பம்ப்பு கூட இதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வச்சுருக்காங்க. அது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வரும்போது பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே ஆயில் இருக்குது, இதுக்குள்ளே ஆயில் இருக்குது. ஸோ இந்த ஏ போர்ட் வந்து இந்த ரிலே சிலிண்டர் அப்படின்னு சொல்கிறதுல ஏ போர்ட் வந்து இதுதான் ஏ, இது பி இல்லையா. அந்த பைப் தான் அதே பைப். அந்த ரிலே சிலிண்டர் ஆர் சர்வோ மோட்டரை கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சர்வோ மோட்டருக்கு நடுவில் ஒரு பிஸ்டன் இருக்குது. அந்த பிஸ்டனில் வந்து அந்த ஸ்பியர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்பியர் அப்படின்னா இந்த நாசிலில் வரக்கூடிய ஸ்பியர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த சர்வோ மோட்டாரில் இருக்கக்கூடிய ஆர் அந்த ரிலே சிலிண்டரில் இருக்கக்கூடிய இந்த பிஸ்டன் வந்து முன்னாடி மூவ் ஆச்சுன்னா அந்த ஸ்பியரும் முன்னாடி மூவ் ஆகும். இந்த ஸ்பியர் முன்னாடி மூவ் ஆச்சுன்னா நாசிலில் இருக்கக்கூடிய வாட்டரோட குவான்டிட்டி கம்மியாக தான் வெளியில் போகும். ஸோ வெளியில் கம்மியாக போச்சுன்னா டர்பைன் வந்து வேகமாக சுற்றாது, மெதுவாக சுற்றும் ரைட்டா. இப்போ சப்போஸ் அந்த சர்வோ மோட்டாரில் இருக்கக்கூடிய பிஸ்டன் பின்னாடி போச்சுது, பிஐ நோக்கி வந்தது அப்படின்னால் என்னாகும், அந்த ஸ்பியரும் பின்னாடி வந்துடும். அப்போது ஸ்பியருக்கும் நாசில் அவுட்லெட்டுக்கும் இருக்கக்கூடிய கேப்பு அதிகமாகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு என்னாகும், அதிகமான குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வெளியில் வரும். அப்போ வந்து என்ன அர்த்தம், மெதுவாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய டர்பைனை வேகமாக தள்ளும், இம்பேக்ட் பண்ணும். ஸோ அப்போ வேகமாக அது சுற்றும். ஸோ இதுதான் பிரின்சிபிள். ஸோ இப்போ இந்த படம் உங்களுக்கு காட்டியிருக்கிறது வந்து இந்த படம் வந்து நார்மல் கண்டிஷன். நார்மல் கண்டிஷன்னா என்ன அர்த்தம், எவ்வளோ டர்பைன் ஸ்பீடு சுற்றுதோ அந்த லெவலுக்கு அதுக்கு லோடு இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் லோடும் டர்பைன் ஸ்பீடும் ஒரே கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் நார்மல் ஸ்பீடு. ஸோ அந்த நார்மல் ஸ்பீடில் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஸ்பீடில் போர்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் க்ளோஸ்ட், ரெண்டு இதுவும் க்ளோஸ் ஆகிருக்கு. த ஸ்பியர் ஓப்பன்ஸ் த நாசில் டு எ பர்டிகுலர் வேல்யூ அண்ட் த ஜெட் இம்பிஞ்சஸ் ஆன் த பிளேட்ஸ் ஆஃப் பெல்ட் அண்ட் வீல் டு மெயின்டைன் த நார்மல் ஸ்பீடு. இப்போ ரெண்டு போர்ட்டும் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுது, இந்த ஜெட்டு ஒரு பொசிஷனில் இருக்குது, அந்த ஜெட் வழியில் ஸ்பியர் ஒரு பொசிஷனில் இருக்குது, ஜெட் வந்து அது வழியாக என்ன போகுதோ அது சுற்றுது. அப்போ அது வெளியில் போகக்கூடிய வாட்டர் இம்பேக்ட் ஆகிறதுனால அந்த டர்பைன் சுற்றிகிட்ருக்கு. அது எந்த நார்மல் ஸ்பீடுக்கு வேணுமோ அந்த நார்மல் ஸ்பீடுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த சென்ட்ரிஃபியூகல் கவர்னர் இஸ் அட்டாச் டு த டர்பைன் ஷாஃப்ட் ஸோ தட் இட் ஆல்வேஸ் ரொட்டேட் த டர்பைன் ஷாஃப்ட் ஸ்பீடு. ஸோ டர்பைன் ஷாஃப்ட் ஸ்பீடு எவ்வளோ சுற்றுதோ, ஏன்னா பிவல் கியர் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கனால அதனால என்ன பண்ணுறோம், சென்ட்ரிஃபியூகல் கவர்னரும் அதே அளவுக்கு ஸ்பீடு சுற்றுது. ஸோ இப்போ அடுத்த ஃபஸ்ட்டு கண்டிஷன், இப்போ அந்த ஏ பான் பி போர்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த பி போர்ட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கா, ஏ போர்ட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கா. ஸோ இது ரெண்டும் க்ளோஸ்டு. இப்போ என்ன பண்ணோம், இது வந்து பம்ப், இது வந்து பாசிட்டிவ் பம்ப் அப்படின்னு பேர், கியர் பம்ப்புன்னு சொல்லுவாங்க. இது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் இருக்கும். இந்த பம்ப் வந்து என்ன பண்ணோம், இந்த இதிலேருந்து உங்களுக்கு கொண்டு ஆயிலை வந்து சம்ப் பண்ணும், கண்டினியூஸாக பண்ணும்.
இது உள்ளுக்குள்ளே போகும், இந்த இதுக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகும், உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ப்ரெஷர் கொடுக்கும், இந்த பக்கமும் ஒரு க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த பக்கமும் க்ளோஸ் ஆகிருக்கு, எங்கேயும் போக முடியாது. ஸோ அது ஒர்க்கிங் ப்ரெஷர் தாண்டிருச்சு அப்படின்னால் என்ன பண்ணும், திருப்பி வந்து இதே இடத்துல வரும், இங்கே பம்ப்லேருந்து வெளியில் வரும். அதனால் இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால் வழியாக திரும்ப ஆயிலுக்கே வந்துடும். பம்ப் ஓடிட்டுருக்கும், பம்ப்பு பம்ப் பண்ணும், அந்த ஆயில் உள்ளே போகும், எங்கேயும் ஏபியில் எதுவும் இருக்காது, திரும்ப ப்ரெஷர் ரிலீஃப் வால் வழியாக நம்ம கீழே இறங்கிகிட்டே இருக்கும். இதுதான் வந்து நார்மல் ஸ்பீடு கண்டிஷன். இப்போ சடனாக வந்து என்ன ஆகுது, வென் த லோட் ஆன் த டர்பைன் டிக்ரீசஸ், லோட் ஆன் த டர்பைன் டிக்ரீசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்ட் வந்து யாருமே அதிகமாக யூஸ் பண்ணலை, அதனால் வந்து என்ன ஆயிடுச்சு, ரொம்ப லோடு கம்மியாயிடுச்சு. பள்ளத்துக்குள்ளே வண்டி போகிற மாதிரி பள்ளத்துக்குள்ளே போயிட்டே இருக்குது அது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக த ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் இன்க்ரீசஸ். ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், டர்பைனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கவர்னரும் கவர்னரோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கவர்னரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இந்த ஸ்லீவ் வந்து என்னாகும், ஸ்லீவ் மேலே போகும். ஸோ ஸ்லீவ் மேலே போகும்போது அதோட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லிவரும் அந்த கண்ட்ரோல் வால்வ் வந்து கீழே தள்ளும், அந்த லிவர் மூலமாக அந்த கண்ட்ரோல் வால்வை கீழே தள்ளும், அதனால் இந்த பி போர்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்பீடு ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஏன்னா லோடு கம்மி, இதனால் இது ஸ்பீடு ஆகிடுச்சு, இந்த பால்ஸ் ரெண்டும் ரைஸ் ஆகிடுச்சு. அப்போ என்னாகும், இந்த ஸ்லீவும் மேலே போயிடுச்சு, இந்த ஸ்லீவ் மேலே போகிறதுனால இந்த ஃபல்கரம் அந்த இது வந்து கீழே தள்ளிடுது. ஸோ அந்த இந்த சிஸ்டம் வந்து கீழே தள்ளிடுச்சு, இப்படி தள்ளிடுச்சு. தள்ளும்போது என்ன ஆகுது, இந்த பி போர்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பி போர்ட் ஓப்பன் ஆகும்போது என்னாகும், ஆல்ரெடி இந்த ஒரு சைடில் இந்த பம்ப்பு வந்து ஆயிலை ப்ரெஷரைஸ் பண்ணி இந்த இதுக்குள்ளே அனுப்பிச்சிட்ருக்குது. அனுப்பிட்டு இருக்கும்போது இது வழி தேடுது, எங்கேயுமே இல்லை, எல்லா பக்கமும் லாக் ஆகிருக்குது, க்ளோஸ் ஆகிருக்குன்னு உடனே இது ரிட்டர்ன் ஆகி வந்துட்டுருக்குது. ஒன்ஸ் இந்த பி போர்ட் ஓப்பன் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், இந்த பி போர்ட் வழியாக வந்து இந்த இதை வந்து முன்னாடி தள்ளும் இல்லையா. ஸோ பி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ லோட் ஆன் த டர்பைன் டிக்ரீசஸ், த ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் ஜாஸ்தியாக ஓடிட்டுருக்கு. அந்த கண்டிஷனில் டர்பைனோட ஸ்பீடு ஜாஸ்தி, டர்பைன் ஜாஸ்தி ஆகும்போது கவர்னர் ஸ்பீடு ஜாஸ்தி, வேகமாகவே போயிட்டுருந்துன்னா என்னாகும், ஒரு கண்டிஷன் போச்சுன்னா அதிகமாக வேகமாகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், இந்த வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃப்ளோயிங் இருக்கு இல்லையா, அந்த குவான்டிட்டியை வந்து கட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸ்பியரை முன்னாடி தள்ளணும். அதுக்கு தான் என்ன பண்ணுது, இந்த கண்ட்ரோல் வால் கீழே வரும், பி போர்ட் ஓப்பன் ஆகும், இமீடியட்டாக அந்த ஆயில்லாம் இந்த பி வழியாக இப்படி உள்ளே வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்வோ மோட்டரில் இருக்கக்கூடிய பிஸ்டனை முன்னாடி தள்ள ஆரம்பிக்கும். ஸோ முன்னாடி தள்ளுச்சுன்னா என்ன ஆகிடும், அது முன்னாடி போயிடும். அது அக்கார்டிங் டு த ஸ்பீடு, இங்கே என்ன ஸ்பீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் உள்ளே வரும், அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஓப்பன் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பியர் முன்னாடி போகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் கம்மி ஆகிடும். ஏன், அதுக்கு எந்த ஒரு இம்பேக்டும் இல்லை, எந்த ஃபோர்ஸுமே அடிக்கிறது இல்லை, மெதுவாக தான் அடிக்குது. அதனால் அது என்ன தேவை இருக்கோ அந்த ஸ்பீடுக்கு மட்டும் இந்த டர்பைன் இங்கே சுற்றிகிட்ருக்கும், மெதுவாக சுற்றிகிட்ருக்கும். ரைட், திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் எதுக்கு, லோடு வந்து கம்மியாச்சுது, லோடு கம்மியாக இருக்குது, ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா போர்ட் பி வந்து ஓப்பன் ஆகும். எப்படி, ஸ்பீடு டர்பைன் ஸ்பீடு அதிகமாகுது, கவர்னர் ஸ்பீடு அதிகமாகுது. ஸோ அந்த கண்ட்ரோல் வால் வந்து கீழே வருது, போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு கண்டிஷன். நார்மல் கண்டிஷன் பார்த்துட்டோம், ரெண்டு போர்ட்டும் க்ளோஸ்ட், இது நார்மல் ஸ்பீடு, ரெண்டும் க்ளோஸ்ட், லோடு கம்மியாக இருந்து ஸ்பீடு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா போர்ட் பி ஓப்பன் ஆகுது. அடுத்த கண்டிஷன் என்ன, ஸோ இதில் பாருங்கள், நவ் த பம்ப் சப்ளை என்டர் த லெஃப்ட் சைட் ஆஃப் த சர்வோ மோட்டார் காசிங் இட்ஸ் பிஸ்டன் டு மூவ் ரைட் வைல் த ஆயில் இன் த ரைட் சைடு சர்வோ மோட்டார் கேவ்ஸ் டு த சம்ப் த்ரூ த போர்ட்டியே. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர்ட் வரும்போது இங்கே முதல்லே ஆயில் இருக்கிறது, இது வழியாக போய் இது கீழே வரும்போது என்ன ஆகும், இது வழியாக போய், ஸோ இது வழியாக இப்படி வெளியே போய், இது வழியாக போயிடும் இப்படி வெளியில், அதான் வந்து அந்த பழைய ஆயில்லாம் வெளியில் போயிடும். Then the spear reduces the nozzle opening, which in turn reduces the quantity of water.
striking the buckets. So, quantity of water, volume of water, ரொம்ப கம்மியாக தான் அந்த இதில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும் ரைட். ஆஸ் த ரிசல்ட் த ஸ்பீடு ஃபால்ஸ் பேக் டு த நார்மல் ஸ்பீடு. வேகமாக போக முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து ஃபோர்ஸ் கிடையாது, அதனால் நார்மல் ஸ்பீடில் ஒர்க் ஆகும். இப்போ அடுத்த தேர்டு கண்டிஷன், வென் த லோட் ஆன் த டர்பைன் இன்க்ரீசஸ். லோட் ஆன் த டர்பைனில் என்ன, இபியோட ரிக்குயர்மெண்ட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ இப்போ மேட்டில் போகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கலே என்ன ஆகும், ஏன்னா நார்மல் ஸ்பீடில் தான் ஓடிட்டுருக்கு, அந்த டைமில் ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் ரெடியூசஸ், குறைஞ்சிட்டே வரும். டியூ டு த டிக்ரீஸ் இன் ஸ்பீட் என்னாகும், இந்த ஸ்லீவு கவர்னரில் இருக்கக்கூடிய ஸ்லீவும் மெதுவாக கீழே இறங்கிடும். ஸோ பிஸ்டன் இந்த கண்ட்ரோல் வால்வ் என்ன பண்ணும், மூவ்ஸ் அப் காசிங் த போர்ட் ஏ டு ஓப்பன். பாருங்கள் இதில் இதில் ஸ்பீடு ரொம்ப கம்மியாகிடுச்சு, இந்த ஸ்லீவ் கீழே இறங்கி வருது, ஸ்லீவ் கீழே இறங்கி வரும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக இது மேலே போயிடும். ஸோ மேலே போகும்போது பிஏ க்ளோஸ் பண்ணிவிடும், பிஏ க்ளோஸ் பண்ணி இன்னும் மேலே போகும். அப்போ அதே டைமில் இந்த ஏ போர்ட்டு ஓப்பன் ஆகிடும், பி போர்ட்டு கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடும், ஏ போர்ட்டு ஓப்பன் ஆகிடும். அப்படின்னா என்ன கண்டிஷன், இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் த டர்பைன் ரொம்ப கம்மி, நமக்கு இங்கே வாட்டர் ரிக்குயர்மெண்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஸ்ட்ரைக் பண்ணுறது ஜாஸ்தி வேணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, கவர்னர் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு, ஸ்லீவோட பொசிஷன் கீழே இறங்குது. ஸோ அது லிவர் வந்து இந்த கண்ட்ரோல் வால்வை மேலே தூக்குது, ஏ போர்ட் ஓப்பன் ஆகுது, பி போர்ட் க்ளோஸ் ஆகிடுது, பி போர்ட்டையும் தாண்டி போயிடுச்சு மேலே. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயில் ப்ரெஷர், இந்த ஆயில் சம்பில் இருக்கக்கூடிய ஆயில் பம்ப் மூலமாக இது வழியாக வந்து உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு இந்த ஏ போர்ட் வழியாக இந்த பக்கத்தில் வரும். ஸோ ஏ போர்ட்டில் வந்ததுன்னா என்ன பண்ணும், இட் புஷஸ் த பிஸ்டன் ஆன் த ரிவர்ஸ் சைடு. இப்படி வரக்கூடியது ரிவர்ஸில் வரும்போது என்னாகும், இந்த ஸ்பியர் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துடும். ஸ்பியர் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துச்சுன்னா த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஸ்ட்ரைக்கிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ என்னாகும், இது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ அதே டைமில் உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த லிவரே மேலே கீழே போகிறப்போ இந்த இடத்துலையும் ஒரு ஹிஞ்ச் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணும், இந்த டிஃப்ளெக்டர் இருக்கு இல்லையா, அங்கே டிஃப்ளெக்டரையும் வந்து என்ன பண்ணும், இந்த போர்ஷனுக்கு எப்படி உனக்கு வேணுமோ குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த டிஃப்ளெக்டரையும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும், இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு நார்மல் ஸ்பீடில் போகிறப்போ ரெண்டுமே க்ளோஸ், ஸ்பீடு டர்பைனோட ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா பி ஓப்பன் ஏ க்ளோஸ், அதே மாதிரி ஸ்பீடு ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா ஏ ஓப்பன் பி க்ளோஸ். அப்படி பின்னாடி வரும்போது என்னாகும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் பியில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் பி வழியாக ரிட்டர்ன் போய் திரும்ப சம்புக்கே வந்துடும். ஸோ ஆயில் வேஸ்ட் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக அது கவர்ன் ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிடுது, உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. நவ் த பம்ப் சப்ளை கோஸ் டு த ரைட் சைட் ஆஃப் த சர்வோ மீட்டர் த்ரூ போர்ட் ஏ, வைல் ஆயில் இன் த லெஃப்ட் சைடு goes to the sump through port B. Now the spear moves towards left, increasing the nozzle opening. More quantity of water is striking, more quantity. So automatically the speed is increased to normal speed. So என்ன பண்ணோம், இதனால் உங்களுக்கு இப்போ ஸ்பீடு கம்மியாக, லோடு ஜாஸ்தியானாலும் டர்பைனோட ஸ்பீடு கம்மியானாலும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணுது, லோடு கம்மியாகி டர்பைனோட ஸ்பீடு ஜாஸ்தியானாலும் நார்மல் ஸ்பீடு கொண்டு வந்துடுது, நார்மலாக இருக்கும்போது நார்மல் ஸ்பீடு இருக்குது. ஸோ திஸ் கவர்னர் சென்ட்ரிஃபியூகல் கவர்னர் தட் ரெகுலேட்டர் மெயின்டைன்ஸ் த கான்ஸ்டன்ட் ஸ்பீடு பை அட்ஜஸ்டிங் தட் நாசில் அண்ட் ஸ்பியர் ஆஸ் வெல் அஸ் த டிஃப்ளெக்டர், மெயின்லி திஸ் நாசில் அண்ட் ஸ்பியர். So this is the governing of pelt and wheel. So in this session we discussed about the working of pelt and wheel, how it works and how the quantity of water striking in the buckets is adjusted so that the speed can be maintained, and the design of buckets, and how the speed of the governor is kept constant under various load conditions
and the supply of water with respect to load, how it is automatically adjusted using that centrifugal governor, control valve and servo motor. So, this is the automatic operation of the Pelton wheel turbine, impulse turbine. Thank you.